ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சுபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட் இந்த மாதிரி கருணக்கிழங்கு ஒரு 1/2 kg நல்லா எடுத்து அவிச்சு உரிச்சு வச்சிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு புளி, அது எப்படின்னா ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 முறி எடுத்து திருவி வச்சுருக்கேன். வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு 1 teaspoon எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 2 teaspoon எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 1 teaspoon எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், அடுத்து இது மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் பெருங்காயம், நல்லெண்ணெய், ஏன்னா நல்லெண்ணெய் தான் அதுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். ஸோ வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தேங்காய், வெங்காயம், சீரகம், மிளகு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். மசாலா அரைச்சோடனே இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க, நான் அடுத்து என்ன பண்ணுச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் அவிச்சு வச்சுருக்க எடுத்துருக்க அந்த கிழங்கு போட்டுக்கோங்க உள்ளே. ஸோ நல்லா மசிச்சு விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிச்சிட்டேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளி கரைச்சல் ஊற்றிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரைச்சி எடுத்துருக்கோம்ல அந்த மசாலாவையும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க இதெல்லாம். நல்லா கரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கொஞ்சம் செமி சாலிடாக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கரைக்கும் போதே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு காரம் அதெல்லாம் போதுமா அப்படின்ட்டு. ஸோ வாங்க, நம்ம இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கோம் நல்லெண்ணெய். ஸோ அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி கடுகு நல்லா வெடிக்குதுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சிட்டேன், குட்டி குட்டியாக. நல்லா கோல்டன் பிரவுன் வந்துருச்சு. சும்மா கோல்டன் பிரவுன் வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் மசாலா. ஸோ அந்த மசாலா நீங்கள் எடுத்து கொட்டிக்கோங்க உள்ளே. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லா கடுகு அந்த வெங்காயம் அதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி. பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கொதியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு மூடி போட்டு நல்லா 10 minutes மூடி வச்சுருங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ 10 minutes அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், இப்போ 10 minutes ஆகிடுச்சு. நானும் இப்போ உங்களோட சேர்ந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ பாருங்கள், எவ்வளோ அழகாக எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். கருணக்கிழங்கு மசியல் ரெடி. ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எப்படி இருக்குன்னு வச்சு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், எப்படி ஆவி நல்லா பறக்குது அப்படின்னு. ஸோ இப்போ சூப்பரான சுவையான கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதோட நீங்கள் வந்து அப்பளமோ இல்லாட்டி பருப்பு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் இதோட. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருணக்கிழங்கு மசியல். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் அதோடய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.